ஹே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக தமிழ் டப்பில் வந்திருக்க எலிமினேட்டர்ஸ் படம் எப்படி இருக்குது அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ரிலீஸ் ஆன எலிமினேட்டர்ஸ் ஐஎம்டிபியிலேருந்து 5.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தில் நம்ம ஸ்காட் அட்கின்ஸ் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. படத்தோட ஸ்டோரி என்னென்னா, நம்ம ஹீரோ யூஎஸ் ஃபெடரல் ஏஜென்ட்டாக இருப்பார். இவர் வந்து இப்போது அவரோட பொண்ணோட ஒரு நார்மலான லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்காரு. இப்படி இருக்கும்போது தெரியாமல் அட்ரஸ் மாதிரி ஒரு மூணு திருடனுங்க நம்ம ஹீரோவோட வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடுறானுங்க. ஸோ இவனுங்க கிட்டே இருந்து தன்னோட பொண்ணை காப்பாற்றிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ இவங்க மூணு பேரையும் போட்டு தள்ளிடுறாரு. இதனால நம்ம ஹீரோவை தூக்கி ஜெயிலில் போட்டுறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோவோட பொண்ணை ஒரு ஹோமில் சேர்த்துடுறாங்க. கடைசியில் நம்ம ஹீரோ அந்த ஜெயிலில் இருந்து தப்பிச்சு வந்து தன்னோட பொண்ணை அந்த இடத்துல இருந்து காப்பாத்தினாரா இல்லையா, அதே சமயம் நம்ம ஹீரோ ஒரு மூணு திருடனுங்களை சாகடிச்சார்ல, அந்த சாகடிச்ச அந்த திருடனுங்களோட பாஸ் வந்து நம்ம ஹீரோவை சாகடிக்கிறதுக்காக ஒருத்தனை அரேஞ்ச் பண்ணுவார். அவன் நம்ம ஹீரோவை பயங்கரமாக தேடிட்டு இருப்பான். அவன்கிட்ட இருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சாரா இல்லையா, அவனுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் நடுவில் எந்த மாதிரியான சண்டைகள்லாம் நடந்துச்சு, அதான் இந்த படத்தோட ஸ்டோரி. படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. இந்த படம் பார்க்கும்போது பெருசாக எந்த ஒரு இடத்துலையும் நமக்கு போர்லாம் அடிக்கலை. மூவி ஃபுல்லாகவே இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா தான் இவங்க கொண்டு போயிருக்காங்க. படத்தோட தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டாக குவாலிட்டியாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தில் நடிச்சிருக்க எல்லா ஆக்டர்ஸும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. குறிப்பாக நம்ம ஸ்காட் அட்கின்ஸ் பயங்கரமாக நடிச்சிருக்காரு. அவரோட ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதே மாதிரி இந்த படத்துக்கு ஆக்ஷன் சீன்ஸ் ஒரு மிகப்பெரிய பலம் சேர்த்துருக்கு அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். படத்தில் வர ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ படத்தில் வர ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அவ்வளோ பயங்கரமாகவே இவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. படத்தோட மியூசிக் டீசெண்டாக போட்டிருக்காங்க. படத்தில் வர பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே ஆவரேஜாக இவங்க போட்டிருக்காங்க. படத்தோட சினிமாட்டோகிராஃபி நல்லா தான் பண்ணியிருக்காங்க. படத்தில் காமிச்சிருக்க எல்லா விஷயத்தையும் ரொம்பவே கலர்ஃபுல்லாக சூப்பராக காமிச்சிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு ஆவரேஜான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான். கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிளான மூவி இந்த படம். இப்போ தான் ரீசெண்டாக தமிழ் டப்பில் வந்திருக்கு. படத்தில் இருக்க ஆக்ஷன் சீன்ஸ்க்காகவே கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல்லேருந்து கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 10 out of 5.3. நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்களா? அப்படி பார்த்துருந்தா இந்த படத்தை பற்றின உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு படத்தோட அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்டு. பை பை, டேக் கேர் அண்டு பி சேஃப் நண்பா.